ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொடைக்கானலில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற குறிஞ்சி ஆண்டவர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, குறிஞ்சான்ற கோயில், கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குறிஞ்சான்ற கோயிலில் இருக்கும். இந்த கோயிலுடைய வரலாறு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்துட்டீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புது வீடியோஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் தமிழக சுற்றுலா தலங்களில் மிகவும் பிரபலமானதும் முக்கியமானதும் இருக்கிற இந்த கோயில் வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் எம்எம் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டியார் பார்க் பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. சுற்றுலா வரக்கூடிய எல்லா பயணிகளும் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பீங்க, இதை பார்த்துருப்பீங்க, இந்த கோயிலுடைய அழகை ரசிச்சிருப்பீங்க. இங்கேருந்து பார்க்கும்போது பழனி திருக்கோயிலும் சூப்பராக தெரியும், நல்ல வியூ இருக்கும். சில நேரங்களில் மிஸ்டு கவராகி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். தமிழ் இலக்கியங்களின்படி மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானலில் குறிஞ்சி அப்படிங்கிறது மலைகளை குறிக்கும். மலைகளில் காரணத்தினாலையும் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அப்படின்ற பேரும் வழங்குறாங்க. இன்னொன்று வந்து குறிஞ்சி பூ இங்கே இருக்கிறனால குறிஞ்சி ஆண்டவர் கோயில்னும் வழங்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் கோடை பண்டிகையாக இந்த கோயிலில் வந்து கொண்டாடப்படுது. இந்த பண்டிகையில் வந்து கண்டு களிக்கவும் முருகனுடைய ஆசி பெறுவதற்காகவும் ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தராங்க. குறிஞ்சி ஆண்டவர் கோயில் குறிஞ்சி பூவுக்கு மிகவும் பிரபலம். இந்த குறிஞ்சி பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன், தமிழ் பாடங்களில் கூட நம்ம படிச்சிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பூ வந்து மிகவும் பிரபலம். கடந்த ஆண்டு 2018 இந்த பூ பூத்திருக்கு, அடுத்து 2030 பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்குள்ள தெய்வம் ஸ்ரீ குறிஞ்சி ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் இது வந்து முருகனுடைய பேர் தான். இந்த கோயில் 1936 ஒரு ஐரோப்பிய பெண்மணியால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அவங்க இலங்கை வந்ததும் இந்து மதத்திற்கு மாறி இருக்கிறாங்க. தனது பெயரை லீலாவதி அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. திரு ராமநாதனை மணந்திருக்காங்க, திருமதி ராமநாதன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த லீலாவதி அம்மா வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பாட்ல இருந்து முருகன் கோயில் இருக்கு, பழனி மலையில இருக்கக்கூடிய முருகன் கோயில வந்து தரிசிப்பாங்களாம். சில நேரங்கள்ல வந்து மிஸ்ட் கவர் ஆயிட்டனால சுத்தமா எதுவுமே தெரியாது. இப்பவும் அப்படித்தான் இருக்கு. மிஸ்ட் கவர் ஆயிட்டா 10-15 மணி நேரம் வரைக்கும் காத்திருந்து கூட அந்த கோயிலை வந்து தரிசிச்சிருக்காங்க. முருகனுடைய அருளால இங்க ஒரு திருக்கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தல் உண்டானனால இங்க ஒரு கோயிலை வந்து அவங்க ஸ்தாபிச்சிருக்காங்க. இந்த கோயில் பழனியில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இயங்குது. கிழக்கு நோக்கி இந்த கோயிலின் முக்கிய தெய்வம் தண்டாயுதபாணி, அதாவது சுப்பிரமணிய, அதாவது முருகன் சொல்றாங்க. அந்த முருகன் கடவுள் திருக்கருவறைக்குள்ள காணப்படுகிறாரு. பிரதான சன்னதியில வந்து விநாயகர் சிலை ஒன்றும் இருக்கு. இது பழனி மலைத்தொடருடைய சேர்ந்ததா இருக்கிறதுனால பழனி மலைத்தொடர்னு சொல்றாங்க. புதுமை மாறாமல் இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷா அந்த கோயில் வந்து அவ்வளவு புத்தம் புதுசா வந்து இருக்கு. மதங்களை கடந்து எல்லாரும் வந்து இந்த கோயில வந்து சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு போறாங்க. இங்கு வேலை செய்பவர்கள் கூட ரொம்ப பக்தியோட காணப்படுறாங்க. இந்த கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டெய்லி 100 பேருக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து தினந்தோறும் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இந்த அடுத்த முறை நீங்க கொடைக்கானல் வந்தீங்கன்னா, கோயில் வராம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு தடையாவது வந்து இந்த கோயில வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதனுடைய லொகேஷன் அந்த மாதிரி இருக்கு, நல்ல வியூ பாயிண்ட் இருக்கு. இதுதாங்க கோயிலுடைய என்ட்ரன்ஸு. உள்ளே வர பக்தர்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து குறிஞ்சி செடி, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற பூ. கோயிலுடைய கருவூலந்து இது கோயிலுடைய பேக் சைடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புது வீடியோஸ் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய். அடுத்து நான் உங்களை புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.